தமிழ்நாட்டில் உள்ள ரேஷன் கடைகளில் படிப்படியாக சிறுதானியங்களை விநியோகிக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என உணவுத்துறை அமைச்சர் சக்கரபாணி தெரிவித்துள்ளார். கோவையில் உள்ள தனியார் கல்லூரியில் தமிழ்நாடு சிறுதானிய கண்காட்சி மற்றும் மாநாடு நடைபெற்று வருகிறது. இதில் அதிக அளவிலான சிறுதானிய மதிப்பு கூட்டப்பட்ட உணவுப் பொருட்கள் காட்சிப்படுத்தப்பட்டதால் உலக சாதனையில் இடம்பெற்றது. இதற்கான சான்றிதழ் வழங்கும் நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட உணவுத்துறை அமைச்சர் சக்கரபாணி சிறுதானிய கண்காட்சியை பார்வையிட்டார். தொடர்ந்து பேசிய அவர், வரும் காலங்களில் நியாய விலைக் கடையில் சிறுதானியங்களை விநியோகிக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என உறுதியளித்தார். மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவர்கள், இந்த ஆண்டு தமிழகத்தில் 2 மாவட்டங்களில் பைலட் ஸ்கீமாக தருமபுரியிலும் நீலகிரியிலும் அரிசிக்கு பதிலாக 2 கிலோ ராகி வழங்க வேண்டும் என்று உத்தரவு வழங்கியிருக்கார் என்ற மகிழ்ச்சியான செய்தியும் நான் தெரிவிக்க கடமைப்பட்டிருக்கிறேன். வருகின்ற ஆண்டில் இன்னும் இந்த சிறுதானியத்தை ஊக்குவிக்க வண்ணமாக அரிசியை படிப்படியாக குறைத்து சிறுதானியங்களை அதிகமாக நியாய விலைக் கடையில் கொடுப்பதற்கு ஏற்பாடு செய்யப்படும். கோவை ராமநாதபுரம் பகுதியில் உள்ள ரேஷன் கடையை ஆய்வு செய்த அமைச்சர் சக்கரபாணி பின்னர் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது பேசிய அவர், விவசாயிகளின் கோரிக்கையை ஏற்றும் கோவை மாவட்ட ஆட்சியரின் பரிந்துரைப்படியும் ரேஷன் கடைகளில் தேங்காய் எண்ணெய் வழங்க பரிசீலனை செய்யப்பட உள்ளதாக தெரிவித்தார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.